மெய் உணர்தல் பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மெய் உணர்தல் சொன்னாவே அப்போ பொய்யை உணர்ந்தவன் அர்த்தம். பொய்யை நன்கு அறியாதவன் மெய்யை உணர முடியாது. மெய் உணர்தல் என்று சொல்லுவான் வல்லவன், பொய்யை நன்கு உணர்ந்தவன், அப்படியே உமியை அறிந்தவன், உமியை நீக்க கற்றுக்கொண்டவன், காமதேகத்தை பொடியாக்க கொட்டு கற்றுக்கொண்டவன் வள்ளுவ பெருமான். காமதேகத்தை நீக்கினால் அங்கே மெய்யமை உண்டாகும். காமதேகம் இருட்டு, மெய்யறிவு வெளிச்சம். அப்போ உள்ளுடம்பு ஜோதி உடம்பு, புற உடம்பு காமதேகம். புற உடம்பு இருட்டு, ஞான தேகம் வெளிச்சம். இருட்டை நீக்கிவிட்டான் அல்லது உமியை நீக்கிவிட்டான், அரிசி தங்கிவிட்டது. காமதேகம் நீங்கிவிட்டது, ஒளி உடம்பு தங்கிவிட்டது. ஒளி உடம்பு பெற்றவன் வள்ளுவ பெருமான், அவன் திருவுடைய பட்டிக்கொடன் சொன்னான். அவன் திருவிழா பெற்றுவதற்கு என்ன வேண்டுனா, அதான் கற்றைய நாளாய பெண்ணின் கொள் சொன்னா, உலக மக்களே நீ என்ன படித்திருக்கிறேன்னு கேட்டான். பட்டம் சொன்னான், நான் இவ்வளோ ஒரு பெரிய பட்டம் வச்சுருக்கேன்ண்ணா, இந்த பட்டத்தை காட்டில் விடான்னு சொன்னான். இவ்வளோ பெரிய பட்டத்தை காட்டில் விடுன்னு சொன்னான். ஏன்னா நீ படித்தது கிடையாது, சாவதான போகிற, சாவதற்கே கல்வியெல்லாம் கட்டுவேன் பண்ணான், சாவதற்காக படிச்சிருக்கிற, நீ படித்த படிப்பு நோக்காதுன்னு கேட்டான். கற்றைய நாள் ஆய பையன் கொள், நீ கற்றை என்ன பையன், என்ன பையன், என்ன பையன்ண்ணா, இவ்வளோ படித்த என்ன பையன்? ஆகிய பையன் நன்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரின், தூய்மையான அறிவு உள்ளவண்ணா. தூய்மையான அறிவு யாதியான தூய்மையான அறிவுண்ணா, காமம் இல்லாதவனுக்கு தான் தூய்மையான அறிவு இருக்குண்ணா. காமம் விட்ட தேகம் உள்ளவனுக்கு தான் தூய்மையான அறிவு இருக்க முடியும். ஏன்னா கீழ்த்தடம் அனுபூத்தி இருக்க தான் செய்யும். அப்போ காமம் விட்ட தேகத்தை எப்போ பெறுவதுன்னு கேட்டான். ஒரு வேதியில் செய்தவனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வேதியில் எப்படி செய்யறதுன்னு கேட்டேன்னு கேட்டான். பக்தியும் அருள்பலம் உள்ள மக்கள் தான் செய்ய முடியும் அந்த வேதியலை. பக்தியும் அருள்பலம் உள்ள மக்கள் தான் உடம்பை வேதியில் செய்வார்கள், அது இல்லைன்னால் வேதியில் செய்ய முடியாது. வேதியில் என்னன்னு கேட்டான். மூலக்கடலில் தட்டி எழுப்புதுன்னு கேட்டான். மூலக்கடலில் தட்டி எழுப்புதுக்கு என்ன பயன் கேட்டான். அது இடங்களையும் பெண்களையும் சுழிமுடி ஒடுங்க வேணும்னு சொன்னான். வாசியால் மூலக்கடலில் வீசியல் சுடன்று ஒரு ஆட்டுனர் என்னதனர். மூலக்கடலில் தட்டி எழுப்புகின்ற மக்கள் தான் வேதியில் செய்ய முடியும். மூலக்கடலை தட்டுவதுக்கு என்ன உபாயன்ட்டா, அது பக்தியும் புண்ணியத்தால் அன்றி வேறு வழியே இல்லைன்னா. இந்த வாய்ப்பு பெற்ற மக்கள் யாருன்னா 9 கோடி பேர் இருக்கிறான். அது அகத்தீசன் முதன்மை தலைவன், ஆசான் ஞானப்பட்டியன் முதல் தலைவன். புது முற்றுப்பட்ட முனிவன் திருவுடைய பற்றி கொள்வதே கட்ட கல்வியின் சிறப்பறிவாகனு சொன்னான். ஏனால் கற்று பயனில்லை என்று சொல்லிவிட்டான் வள்ளுவன். வாழறிவன் தூய்மையான அறிவுள்ளவன், வாலிமை என்பது தூய்மை, நற்றால் தொழாரேனின். அவன் திருவடி தான் நல்ல திருவடினான். அது என்ன திருவடியா, நல்ல திருவடின்னா, அது பிறவி துன்பத்தை ஒடிக்க திருவடி. வள்ளுவன் திருவடி நமது பிறவி துன்பத்தை உடைக்கும் திருவடி. வள்ளுவன் திருவடி நமது பாவத்தை பொடுவாக்கும் திருவடி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.